கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 26. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்களை தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயும் இருக்க கடுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:5-6. ஓர் உண்மை கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சீஷனாக இருந்து அவர் உபதேசங்களை கேட்டு நடப்பேன ஆகில் 1000 வருட தேவராஜ்யத்திலே மகிமையும் கீர்த்தியும் சாகாமையும் உள்ள ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்படுவது நிச்சயமானது. இதனால் இவர்கள் அடிக்கடி சிக்ஷிக்கப்பட்டு எச்சரிக்கப்படுவதும் அசதியாயிராமல் விழித்திருக்க உணர்த்தப்படுவதும் அவசியமானது. இந்த எச்சரிப்பு தூங்குகிறவர்களுக்கோ உலக சிற்றின்பம் மயக்கமுள்ளவர்களுக்கோ அல்லாமல் ஆவியிலே ஆர்வம் உள்ளவர்களாக தேவ ஊழியத்தில் ஈடுபட்டவரும் ஊழியர்களுக்கே உரியதாகும். தங்களை முற்றிலும் தேவ சித்தத்திற்கு நெருங்கி ஜீவிக்க செய்வதே இவர்கள் ஊழியமாக இருக்க வேண்டும். 2வதாக, குறுகிய பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்களுக்கு உதவியாகவும் முன்மாதிரியாகவும் இவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ரோமர் 13:11-14 என்பதே. ஆமென்.